ஆக்ஷன் ஹீரோவை அறிமுகம் செய்வது போல் ஸ்கார்பியோ என் காரின் அறிமுக டீசரை எஸ்யூவி ரக கார்களின் தந்தை என்று அதிரி புதிரியாக வெளியிட்டு ஆனந்த் மகிந்திரா ட்விட்டரை தெரிக்க விட்டார். இந்த ட்விட்டருக்கு ஹிந்தி படங்களில் பல கார்களை பறக்கவிடும் பிரபல இயக்குனரான ரோஹித் ஷெட்டியின் ரசிகர் ஒருவர் அடுத்ததாக இந்த காரை பறக்கவிட வேண்டியதுதான் என்று தமாஷாக ட்விட்டரில் பதிவிட்டதாக கூறப்படுகின்றது. இதற்கு ஹிந்தியில் பதிலளித்த ஆனந்த் மகிந்திரா, ஸ்கார்பியோ என் கார்களை அணுகுண்டால் மட்டுமே தகர்க்க முடியும், அந்த அளவுக்கு உறுதித்தன்மையோடு தயாரிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட ஆனந்த் மகிந்திராவின் இந்த கருத்து ஸ்கார்பியோ என் கார்களின் மீதான எதிர்பார்ப்பை எகிரச் செய்துள்ளது. ஸ்கார்பியோ என் கார்கள் மீதான எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க, ஏற்கனவே மாசாக அறிமுகமான மகிந்திராவின் எக்ஸ்யூவி 700 தார் ஆகிய கார்கள் சாலையில் சந்திக்கும் சவால்கள் வாகன பிரியர்களை அதிர வைத்துள்ளது. மிகவும் பாதுகாப்பான ஆஃப்ரோட் வாகனம் என்று பெருமையுடன் வானத்தில் பறப்பது போல அறிமுகப்படுத்தப்பட்ட தார் வாகனம் குரோம்பேட்டை அருகே மரத்தில் மோதிய வேகத்தில் நொறுங்கியது. அதில் பயணித்த தாய் மகன் சம்பவ இடத்திலேயே பலியானர். அதேபோல தார் வாகனத்தில் சென்று மாடு மீது மோதாமல் தவிர்க்க சாலை தடுப்பில் மோதி சம்பவ இடத்திலேயே சல்லி சல்லியான காரில் சிக்கி எம்எல்ஏ ஒருவரின் மகன் பலியான சோக சம்பவமும் அரங்கேறியது. அதேபோல வேலூர் அருகே அதிவேகமாக ஓட்டிச் செல்லப்பட்ட எக்ஸ்யூவி 700 கார் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசைக்கு பாய்ந்து சென்று மற்றொரு காரில் மோதிய விபத்தில் அந்த காரில் வந்த மருத்துவர் பலியானது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு சோதனையில் 5-star வாங்கினாலும் சரி, 2-star வாங்கினாலும் சரி, வாகனங்களை இயக்குவோர் எச்சரிக்கையுடனும் நிதானமாகவும் கார்களை இயக்க தவறினால் விபத்துக்கள் தவிர்க்க இயலாதது என்று போக்குவரத்து காவல்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.